हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी नम्बर चैनल पासी परिप्ला सांबार एप्पडी सेय्यिरदुन्नु पाक्कपोरोम सो अदुक्कु वंदु ना हाफ टम्ब्लर वंदु पासी परिप्पु एडुत्तिरुक्केन इप्पो वंदु इंद पासी परिप्पु सांबार पात्तींगन्ना सापाडु विड टिफन ऐटमुक्कु रोम्ब नल्ला इरुक्कुम टिफन ऐटम्ना इड्ली दोसा पोंगल अंद मादिरि सेय्यिरींगन्ना इंद सांबार नींगा कंडिप्पा ट्रै पण्णि पार्क्कलाम इप्पो ना एडुत्तु पासी परिप्पला नल्ला वाश पण्णि वच्चिक्किट्टेन इप्पो तेवैयान अलवु तण्णि विट्टुक्करेन ना वो हाफ टम्लर पासी परिप्पु और ओन्ने काल टम्लर वो तन्नी विट्टुक्कुट्टेन इप्पो नालंजु पल्लु पूंडु अदोड और रेंडु पच्चै मिळगाय मेल इरुक्कर इदु मट्टुम कट पण्णि काम्बु मट्टुम कट पण्णि आड पण्णिक्किट्टेन इदु वंदु विसिल विट्टु एडुत्तिरलाम मीनवैल वंदु नम्म ओरु पैन एडुत्तु अदुल कोंजम एण्णै विट्टु कडुगु वंदु पोट्टुक्करेन कड़गु ना पुरीजों अद कुछ वंदयम पटकें वंदयम पाती रफ कई नहीं कल टी स्पून वो वंदयम आड पड़ो कड़क और अर टी स्पून आड पड़ो सीरकम पड़े सीरकम और अर टी स्पून आड पड़ो टी स्पून आड पड़ो टेबल स्पून वे इन करवेपिल आड पड़े करवेपिल ना पुरीजों कुछ पेरंगा तूल आड पड़े सांबार वंग सांबार वंग वो உங்க இஷ்டப்படி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சாம்பார் வெங்காயம் பிடிக்கும் சாம்பாரில் இருக்கிறது நான் சில பேர் வந்து சாம்பார் வெங்காயத்தை தேடி தேடி சாப்பிடுவாங்க சாம்பாரில் அந்த மாதிரி ஆளுனா நீங்கள் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு சாம்பார் வெங்காயம்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோட ரெண்டு பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா வந்து சாம்பார் வெங்காயம் வந்து ब्राउन கலர்ல வர வரைக்கும் அது நல்லா நம்ம வதக்கிட்டே தான் இருக்கணும் இப்போ ரெண்டு பச்சை மிளகாவை மறுபடியும் கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம் இதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க சின்ன சைஸ் தக்காளி எடுக்கறீங்கனா ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இதுகூட இப்ப காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிரலாம் நான் வந்து இன்னைக்கு நிறைய காய்கறிகள் ஆட் பண்ணல ஒரு ரெண்டு கேரட் வந்து ஒரு மீடியம் சைஸ் கேரட் வெட்டி எடுத்துர்க்கேன் அப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் ஆட் பண்ணிருக்கேன் நீங்க வந்து முருங்கை இல்லனா வந்து அவரைக்காய் எதுனாலும் சாம்பார்ல போட்டுக்கலாம் முருங்கை கீரை கூட போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் உங்க சாய்ஸ் தான் காய்கறிகள் ஆட் பண்றது சாம்பாருக்கு நம்ம ஆட் பண்ற காய்கறிகள் எதுனாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்றே இப்போ 1 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் காரம் வந்து நம்ம ஆல்ரெடி பருப்பு வேக வைக்கும்போது ரெண்டு மிளகாய் போட்டோம் இதுலயும் நம்ம ரெண்டு மிளகாய் போட்டுறோம் அதனால காரம் வந்து கரெக்ட்டா தான் இருக்கும் நீங்க வந்து காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காரமா வேணும்னா இன்னும் 2 ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா கூட போட்டு வச்சுக்கலாம் எனக்கு இந்த காரம் போதும் சட்டலா தான் இருக்கணும் டிஃபன் ஐட்டமுக்கு சாம்பார் இதோட நான் வந்து ஒரு கை உப்பு போட்டுக்கிட்டேன் தேவையான அளவு இதோட இப்போ நான் இதல தண்ணி ஊத்தி நல்ல காய்கறி வேகற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்க போறேன் இப்போ பாருங்க நல்லா வந்து சாம்பார் கொதிச்சிட்டு இருக்கு இப்ப பருப்பு வந்து நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா அது நல்லா ஆட் பண்ணிக்கலாம் பாசி பருப்பு பாத்தீங்கன்னா அது வந்து பாசி பருப்பு ஒரு வேற டேஸ்ட் கொடுக்கும் சாம்பாருக்கு துவரம் பருப்பு வேற டேஸ்ட் கொடுக்கும் இந்த பாசி பருப்பு பாத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம் இட்லி எல்லாம் வந்து மேலே ஊத்தி இத குழைச்சி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க டிஃபன் ஐட்டம்க்கு இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்க பொங்கலுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் இது இப்ப பாத்தீங்கன்னா சாம்பாரும் நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்க ஆயிட்டு வருது காய் எல்லாம் நல்லா வெந்திருச்சு நம்ம சாம்பார் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்க போறேன்
ஒரு கை நிறையா நீங்கள் வந்து கொத்தமல்லி எடுத்து அழகாக சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளேவர் வந்து சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட அருமையான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.